ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்கள் கவின் ராஜாங்கம். நம்ம சேனலில் இன்றைக்கும் ஒரு நண்பருடைய காதல் கதை. இந்த காதல் கதை உங்களுக்கும் சம்பந்தப்பட்டிருந்தா அல்லது உங்களுக்கும் நடந்து கொண்டிருந்தா, அதிலிருந்து மீள்வது எப்படி, அது ஒரு பெரிய குழப்பமாக இருந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தால் எப்படி வெளியில் வருவது அப்படிங்கிற இந்த கதையையும் இதற்கான தீர்வையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, வணக்கம். என்னுடைய காதல் அப்படிங்கிறது ஒரு 22 வயசு பெண்ணுடைய காதல். ஆனால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலை. அந்த பெண்ணை நான் சில நாட்கள் பார்த்தேன். அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்படின்னா, என் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் அவங்க வீடு, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதனால் ரொம்பவே பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. இந்த கட்டத்தில் தினம் தினம் பார்ப்போம் அடிக்கடி. நான் ஒரு டைம் அவங்கக்கிட்ட பேசினேன், அவங்களும் எங்ககிட்ட பேசினாங்க. அந்த பேச்சு 1 நாள் 2 நாள் அப்படி தொடர்ந்தது. நான் அப்புறம் லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எதுவுமே பதில் சொல்லலை, சட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிரிப்பாங்க, நான் பேசினா அவங்களும் பேசுவாங்க. அப்போ ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், நானும் பூ வாங்கி கொடுத்தேன். உடனே சிரிச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள், அந்த பேச்சுகள், அந்த ஆசையாக பேசுகிறது, இது எல்லாமே தொடர்ந்தது. அதுக்கப்புறம் 2 நாள் எங்கிட்ட பேசலை. அது ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, அதான் பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் நல்லா பேசுவேன், அவங்க எங்கள் தெருவு தான், அவங்க இவங்களோட ரொம்ப டீப்பாக பழகக்கூடிய ஒரு பெண் தான். அப்போது அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னங்க நல்லா பேசினாங்க உங்கள் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் பேசுகிறதில்ல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் கூட பேசுகிறதும் அவளுக்கு பிடிக்குது, அதே சமயம் அவளோட ஹஸ்பண்டுக்கும் அவள் துரோகம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறா, அதனால் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணுறது நல்லதில்லை, அதனால் இவன் கூட பேசுகிறத நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதை கேட்ட உடனே, ஓ அப்படிங்களா, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானே போனேன், நேரில் கேட்டேன், ஏன் இப்படி நல்லா பேசிட்டு இப்போ பேசாமல் இருக்கீங்க, ஒருவேளை என் கூட உங்களுக்கு பேச பிடிக்கல அப்படின்னா என் நம்பரை பிளாக் பண்ண வேண்டிதானே, ஏன் அப்புறம் விட்டு வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்டேட்டஸை நான் பார்க்குறதும் என் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறதும் எதுக்கு, நம்பரை பிளாக் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பொண்ணு நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் தினமும் அவங்களே நினச்சிட்டு, அவங்களே பார்த்துக்கிட்டு, அவங்க கூடவே பேசிக்கிட்டு இருந்த எனக்கு சட்டுன்னு பேசாமல் போனதுக்கப்புறம் நிம்மதியாகவே இருக்க முடியல, அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, ஆனால் அவங்க என் கூட பேசணும். ஸோ தினம் தினம் என் கூட பேசலையே தவிர, ஆனால் அவள் ஜன்னல் வழியாக நான் போகும்போதும் வரும்போதும் என்ன தான் பார்க்குறா, இதுக்கு மட்டும் என்ன அர்த்தம், எனக்கு புரியவே இல்லை, குழப்பமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த குழப்பத்துக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும். அவள் வருவாளா, திரும்ப வந்து பேசுவாளா மாட்டாளா, அப்படியே இருந்துருவாளா? நானும் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த கடிதத்தை முடிச்சிருக்கார் இந்த நண்பர். கல்யாணம் பண்ணாத ஒரு இளைஞன், கல்யாணம் பண்ணவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது இந்த விஷயத்தில். இவர் சிங்கிளாக இருக்கிறாரு, அதனால் எடுத்தவொடனே ஒரு காதலை வச்சிட முடியும், எடுத்தவுடனே ஆசைப்பட்டுற முடியும், எடுத்த உடனே அனுபவிச்சிடணும் அப்படின்னு தோண முடியும். தடை இல்லை, ஆசைகளை அப்படியே நீட்டி வளர்த்துற முடியும். ஆனால் அந்த பெண்ணுக்கு சில சிக்கல்கள் இருக்குது இல்லையா, கல்யாணம் ஆகிடுச்சு, அக்கம் பக்கம் பார்க்கணும், அதுவும் புருஷனுக்கு துரோகம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பெண் நல்லா தான் இருக்காங்க, அவங்க அவங்க வழியில் சரியாக தான் இருக்காங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் பிளாக் பண்ணிட்டாங்க, மனசு கேட்காது, 4 நாளுக்கு அப்புறம் எடுத்து விடத்தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க கூடவும் பேசாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு. அது தொடரத்தான் செய்யும். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், விதை விழுந்தாச்சு மனசில், என்றைக்காவது ஒரு நாள் அதை தளிர் விட்டு முளைச்சி மரமாக தான் ஆகும். என்ன தான் புருஷனுக்கு துரோகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் இதே துரோகம் ஒரு நாள் நடக்கும். அது இவர் கொடுக்குற அழுத்தத்தினாலேயோ அல்லது இவர் பண்ணுற விஷயங்கள் அந்த மனசை மாற்றுறதுனாலேயோ அது நடக்கும். அந்த பொண்ணுக்கு என்ன தான் புருஷன் நல்லவராக இருந்தாலும், புருஷனுக்கு துரோகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் இவர் பக்கம் ஒரு பார்வை இருந்துக்கிட்டு தான் இருக்கும்.
இவர் கூட பேசலைன்னா வெளியில் சொல்ல முடியலன்னா கூட மனசுக்குள்ளே வருத்தப்படுவாங்க தான். காதல் வளர்ந்துடுச்சு. ஸோ இப்போ இதே போக்கில் இந்த பையன் விட்டுட்டு திருந்தி வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அந்த பெண்ணும் புருஷனோடு வாழ்ந்துருவாங்க. கனெக்ஷனே இல்லாமல் போச்சு அப்படின்னா, அதுவும் பக்கத்து பக்கத்து வீடு, கனெக்ஷன் இல்லைன்னா சொல்லவே முடியாது. மீண்டும் ஒரு கனெக்ஷன் உருவாகாதுன்னெலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக உருவாகும். புருஷன் கூடவே ஒழுங்காக வாழ்ந்தாலும் இவர் பேசின இந்த பேச்சுகள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம். நான் தான் பேசாமல் வந்துட்டேனே, அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, திரும்ப ஏன் என்கிட்ட வராங்க அப்படின்னு இவர் சொல்கிற அளவுக்கு இவர் பேசலைன்னா அவங்க திரும்பி திரும்பி இவர்கிட்ட வருவாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. ஸோ இதுதான் ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை, ஒருத்தரால் ஒருத்தர் பாதிக்கப்படுவதற்கான ஒரு காரணம். ஆரம்பித்தாச்சு, அது ஏதோ ஒரு முடிவில் போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமையாக இருக்குது. ஒரு குடும்பம் இப்படி தான் நிலை குலையுது, சீர்கெடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். ஸோ இவர் மூவ் பண்ணாமல் இருந்திருந்தால் அவங்க அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க, அல்லது இவர் மூவ் பண்ணினதுனால அவங்க இதெல்லாம் வேணாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு புருஷன் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை பார்த்துருந்தாலும் இந்த உறவு விலகி போயிருக்கும். ஆனால் இவர் பேசுனதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேசுகிறதையும் இவரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. ஸோ இவர் ஆசைப்படுறாரு, அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வச்சிட்டாரு. இவர் அந்த கிளைமேக்ஸுக்கு போகாமல் விடமாட்டார் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் இவருக்குன்னு ஒரு திருமணம் வரும்போது இவர் விலகுவார், கண்டிப்பாக அங்கேருந்து பிரிய நினைப்பார். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு கணவனை விட்டுட்டு இந்த பையன் மேலே ரொம்ப பாசத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த விஷயங்கள் தான் வேணாம், குடும்பத்தை பார்க்கணும், புருஷனோடு வாழ்ந்துடணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படியோ மனசை கெடுக்கிறதுக்கு இவரும் முயற்சி பண்ணிட்டாரு, அந்த மனசும் கெட்டு போச்சு. இனிமேல் அதை நல்ல விதமாக கொண்டு வர்றதுக்கு நாளாகும். ரெண்டு பேரும் பிரியணும், வெவ்வேறு திசையில் போகணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, ஒருத்தரை நம்பர் ஒருத்தருக்கு தெரியக்கூடாது, காண்டாக்ட்கள் வந்து அதோட முடிஞ்சு போயிடணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா என்ன தான் இப்போ இவங்க பிரிஞ்சாலும் திரும்பவும் சேரத்தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் விஷச்செடிகளை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறது. வளர விட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து. அதனால் இந்த பையன் யோசிக்கணும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழப்போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்? அவங்க புருஷனோடு இருக்காரு, அவங்க புருஷனுக்கு ஏன் துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணு மனசை மாற்றணும்? குழந்தை வந்துட்டால் ஒரு குடும்பமாயிடும், சந்தோஷமாக வாழ வேண்டிய, ஒரு சந்தோஷமாக பூத்து குலுங்க வேண்டிய ஒரு குடும்பத்தை ஒரு அற்ப ஆசைக்காக, ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில்லியான திங்கிங்காக ஒரு லைஃபை கெடுக்கணுமா, ஒரு குடும்பத்தை கெடுக்கணுமா அப்படின்னு இந்த பையன் நினச்சா கண்டிப்பாக அங்கேருந்து வெளியில் வர முடியும். இவருக்கு அவசரம்னா உடனே ஒரு கல்யாணம் பண்ணலாம், நல்ல பொண்ணாக பார்க்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணலாம், அழகான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். அதை விட்டுட்டு இன்னொரு குடும்பத்தில் போய் இப்படி ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தப்பான விஷயந்தான். ஸோ யோசிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேருமே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிங்க, இடம் கொடுக்காதீங்க, ஆரம்பத்துலேயே அதை கிள்ளி எறிங்க. ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அன்பாக பேசுகிறவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, புகழ்ந்து பேசுகிறவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்பத்தை பாருங்கள், அதுதான் என்றைக்கும் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ சொல்லிக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.